உலகம் இந்த வாரம் நிகழ்ச்சியில் இன்று கோவிட் தாக்கம் உலகெங்கிலும் ஏழு லட்சத்திற்கும் மேலானோர் உயிரிழப்பு லெபனானின் பெயரூட் துறைமுக பகுதியில் பெரிய அளவிலான ரசாயன பொருள் வெடிப்பு நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு இலங்கை நாடாளுமன்ற தேர்தல் ஆளும் பொதுஜன பெருமண கட்சி அபார வெற்றி அமெரிக்காவில் சீன செயலி டிக்டாக்கிற்கு தடை மற்றும் கலிபோர்னியாவில் காட்டுத்தீ தென்கொரியாவில் பெருவெள்ளம் சீனாவில் தொடங்கி உலகெங்கிலும் இருநூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகளில் வேகமாக பரவி தற்போது வரை ஏழு லட்சம் மக்களின் உயிர்களை பலிகொண்ட கோவிட் தொற்றுக்கான தடுப்பு மருந்து கண்டுபிடிப்பதில் பல நாடுகளும் நிறுவனங்களும் முனைப்போடு ஈடுபட்டிருக்கும் அதே நேரத்தில் இந்த தொற்றுக்கு தடுப்பூசிகள் காண இயலுமா அது சாத்தியமா என்ற சந்தேகத்தை எழுப்பியுள்ளது உலக சுகாதார அமைப்பு இந்த நிலையில் கோவிட் பிடியில் சிக்கி உலக மக்கள் அச்சத்தோடும் அதே நேரத்தில் இதனை வென்றுவிட முடியும் என்ற நம்பிக்கையோடும் தங்களது வாழ்க்கையை முன்னெடுத்துச் செல்கின்றனர் கோவிட் தொற்றினால் பெரிதும் பாதிக்கப்பட்ட அமெரிக்காவில் இதுவரை ஒரு லட்சத்து ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் இந்நிலையில் தொற்றின் பரவல் குறித்து பேசிய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இத்தொற்று குழந்தைகளை அதிகம் பாதிப்பதில்லை என்று கூறினார் இந்த கருத்து நிரூபிக்கப்படாத கருத்து என்பதால் இதற்கு பெரும் விமர்சனங்கள் எழுந்து சமூக ஊடகங்களிலும் இவரது கருத்து நீக்கப்பட்டுள்ளது ஆப்பிரிக்க கண்டத்திலேயே மிகவும் பாதிக்கப்பட்ட நாடாக உள்ள தென்னாப்பிரிக்காவில் பரிசோதனைகளின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட வேண்டுமென்று உலக சுகாதார அமைப்பு கூறியுள்ளது தென்னாப்பிரிக்காவில் இந்நிலை நீடிக்குமானால் ஆப்பிரிக்க கண்டம் மிகப்பெரிய தாக்கத்தை சந்திக்கக்கூடும் என்று அவ்வமைப்பு தெரிவித்துள்ளது ஆஸ்திரேலியாவின் பல நகரங்களில் தொற்றின் தாக்கம் சற்று அதிகரித்து வருவதால் முக்கியமாக மெல்போர்ன் நகரில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது பரிசோதனைகளின் எண்ணிக்கையும் அதிகப்படுத்தப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட சில மாநிலங்களுக்கு இடையிலான எல்லைகள் மூடப்பட்டிருக்கின்றன வியட்நாமில் முதலில் தொற்றின் தாக்கம் அறவே இல்லை என்ற நிலை சில மாதங்களுக்கு நீடித்தது ஆனால் சென்ற மாத இறுதியில் டேனாங் நகரில் தொற்றினால் ஒருவர் உயிரிழந்ததை அடுத்து தற்போது பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை பத்தை உள்ளது இந்த பரவலுக்கு என்ன காரணம் என்று அந்நாட்டு அரசு நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருகிறது கொசோவா பிரதமர் அப்துல்லா ஹோடிக்கு கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது தமக்கு லேசான இருமல் இருப்பதாகவும் அதனால் இரண்டு வாரங்களுக்கு தன்னை தனிமைப்படுத்திக் கொள்ள இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் கொசோவாவில் இதுவரை சுமார் முன்னூறு பேர் தொற்றினால் உயிரிழந்துள்ளனர் கோவிட் தொற்றின் காரணமாக சமூக இடைவெளி நமது வாழ்க்கையின் ஒரு பகுதி என்றாகிவிட்டது ஆனால் இதனை சமாளிக்கும் வகையில் சில நாடுகளில் பல்வேறு வழிமுறைகள் புதித புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டு வருகின்றன உதாரணமாக மெக்சிகோவில் உள்ள நகரம் ஒன்றில் தேவாலயங்களில் ஞாயிற்றுக்கிழமைக்கான வழிபாடு டிரைவ் அதாவது காரில் இருந்தபடியே பங்கேற்கும் அளவிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஆகவே ஞாயிற்றுக்கிழமைகளில் தேவாலயங்களுக்குச் சென்று பிரார்த்தனையில் பங்கேற்க வேண்டும் என்பவர்களுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது கோவிட் தொற்று உலக நாடுகளிலிருந்து விடைபெறுமா அல்லது நாம் அதனோடு வாழ பழகிக்கொள்வோமா என்பதுதான் தற்போதைய கேள்வி போலும் லெபனான் தலைநகர் பைரூத் துறைமுக பகுதியில் ஏற்பட்ட சக்திவாய்ந்த ரசாயன வெடிப்பு விபத்தில் நூற்று பேர் உயிரிழந்தனர் மேற்பட்டோர் காயமடைந்தனர் சக்தி வாய்ந்த இந்த வெடிப்பின் தாக்கம் நூற்று அறுபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மத்திய தரைக்கடல் தீவான சைப்ரஸில் உணரப்பட்டது துறைமுகப் பகுதியில் கடந்த ஆறு வருடங்களாக எந்தவித பாதுகாப்பு விதிமுறைகளும் பின்பற்றப்படாமல் இரண்டாயிரத்து எழுநூற்று ஐம்பது டன் அமோனியம் நைட்ரேட் கிடங்கு ஒன்றில் வைக்கப்பட்டிருந்தது அதிர்ச்சி அளிக்கும் செய்தியாக உள்ளது அமோனியம் நைட்ரேட் உரங்களுக்காகவும் மற்றும் குண்டுகளை தயாரிக்க பயன்படுத்தப்படும் ரசாயனப் பொருளாகும் பைரூத் நகரின் இந்த கடினமான காலகட்டத்தில் பல நாடுகள் லெபனானுக்கு உதவி செய்ய முன்வந்துள்ளன வளைகுடா நாடுகளும் அரபு நாடுகளும் தங்களது உதவியை அனுப்ப தொடங்கியுள்ளன அதேபோன்று ஜெர்மனி நெதர்லாந்து சைப்ரஸ் ஆகிய நாடுகள் மீட்புக் குழுக்களை அனுப்பியுள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு வரை பிரான்சின் கட்டுப்பாட்டில் லெபனான் இருந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த பின்னணியில் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் லெபனான் மக்களுக்கு நேரில் ஆறுதல் கூற அப்பகுதிக்கு பயணம் மேற்கொண்டார் லெபனானின் வீதிகளில் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்த அதிபர் மைக்ரான் பிரான்ஸ் லெபனானுக்கு நிபந்தனையற்ற ஒத்துழைப்பு வழங்க முன்வருவதாக கூறினார் மேலும் இதுபோன்ற பிரச்சனைகளை தவிர்க்க அரசு நிர்வாகத்தில் மாபெரும் சீர்திருத்தங்கள் கொண்டு வரப்பட வேண்டும் என்பதையும் அவர் வலியுறுத்தினார் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அனைத்து உதவிகளையும் வழங்குவதாக அவர் உறுதி கூறினார் இந்த விபத்து லெபனானின் வரலாற்றில் புதியதொரு தொடக்கத்தை உருவாக்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார் இடிபாடுகளுக்கு இடையே சிக்கியுள்ளவர்களை மீட்க பல நாடுகள் தங்களது மீட்புக் குழுக்களை அனுப்பியுள்ளன ஜெர்மன் தூதரக அதிகாரி ஒருவர் இவ்வெடிப்பில் உயிரிழந்திருக்கக்கூடும் என்று செய்திகள் வெளியாகியுள்ளன இதற்கிடையே ஐநா சபை அவசர உதவிக்கு உத்தரவிட்டுள்ளது ஐரோப்பிய ஒன்றியமும் உதவி வழங்க முன்வந்துள்ளது பைரோ துறைமுகத்தின் கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் சேதமடைந்திருப்பதாக செய்திகள் வெளியான நிலையில் அவசர நிலை இங்கு அறிவிக்கப்பட்டுள்ளது இச்சம்பவம் குறித்து பேசியுள்ள அமெரிக்க அதிபர் டிரம்ப் லெபனானுக்கு அனைத்து உதவிகளையும் வழங்க அமெரிக்கா தயாராக இருப்பதாக கூறியுள்ளார் பதினைந்து ஆண்டு காலமாக உள்நாட்டுப் போர் தற்கொலைப்படை தாக்குதல்கள் இஸ்ரேலின் ராணுவ தாக்குதல்கள் அரசியல் சார்ந்த கொலை சம்பவங்கள் ஆகியவற்றை சந்தித்துள்ள லெபனான் கோவிட் சவாலை சந்தித்துக் கொண்டிருக்கும் வேளையில் இதுபோன்றதொரு துரதிருஷ்டவசமான சம்பவம் நேர்ந்தது இப்பகுதி மக்களை ஆழ்ந்த வருத்தத்திற்கு உள்ளாக்கியிருக்கிறது அமோனியம் நைட்ரேட் குறித்து பல எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருந்த போதிலும் அரசு மெத்தனமாக இருந்ததென்று கூறி லெபனானைச் சேர்ந்த மக்கள் வீதிகளில் தங்களது போராட்டங்கள் வாயிலாக அதிருப்தியை தெரிவித்து வருகின்றனர் மேலும் வித்தியாசமான நிகழ்வாக லெபனான் அரசு முறையாக நிர்வாகம் செய்ய தவறியதால் பிரான்ஸ் மீண்டும் லெபனானை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்ற குரல்களும் ஆங்காங்கே எழுப்பப்படுகின்றன அரசியல் ஒருபுறம் இருக்க இந்த கடினமான காலகட்டத்திலிருந்து உலக மக்களின் ஆதரவோடும் உதவியோடும் பைரோத் மக்கள் இந்த துன்பங்களை கடந்து மேல் எழுந்து வர வேண்டும் என்பதே அனைவரது அவாவாகும் தெற்காசியாவில் இந்துமா கடல் பகுதியில் உள்ள முக்கியமான தீவு நாடுகளில் ஒன்றாக விளங்கும் இலங்கையில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஆளும் பொதுஜன பெருமுனா கட்சி அபார வெற்றி பெற்றுள்ளது நாடாளுமன்றத்தில் உள்ள இருநூற்று இருபத்தி ஐந்து இடங்களில் நூற்று தொன்னூற்றாறு இடங்களுக்கு நடந்த வாக்குப்பதிவில் இக்கட்சி நூற்று நாற்பத்தி ஐந்து இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது சுமார் ஒன்று புள்ளி ஆறு கோடி வாக்காளர்கள் கொண்ட இந்நாட்டில் எழுபத்தி ஐந்து சதவீத வாக்குகள் பதிவாகின முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தலைமையிலான எதிர்க்கட்சியாக உள்ள ஐக்கிய தேசிய கட்சி ஒரே ஒரு இடத்தை மட்டும் பெற்றுள்ளது சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் கட்சி ஐம்பத்தி நான்கு இடங்களையும் சம்பந்தன் தலைமையிலான தமிழரசு கட்சி பத்து இடங்களையும் பெற்றுள்ளன கோவிட் ஏற்பட்ட சவாலை அரசு எதிர்கொண்ட முறை மற்றும் பலவீனமான எதிர்க்கட்சிகள் ஆகியவையே ஆளும் கட்சியின் வெற்றிக்கு காரணங்களாக உலக ஊடகங்களில் கூறப்பட்டுள்ளன அதே நேரத்தில் ராஜபக்சே சகோதரர்கள் என்று கூறப்படும் அதிபராக இருக்கும் கோத்தபய ராஜபக்சேவும் பிரதமராக இருக்கும் மஹிந்தா ராஜபக்சேவும் இந்த தேர்தல் வெற்றியினால் தங்களது அதிகாரத்தையும் செல்வாக்கையும் மேம்படுத்திக் கொள்வார்கள் என்றும் அரசியல் ஆய்வாளர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அதிபர் ராஜபக்சேவிற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் தேர்தல் வெற்றியை அடுத்து இப்பகுதியில் உள்ள நாடுகளோடு உறவுகளை பராமரிக்க இலங்கை அரசு எதுபோன்ற கொள்கைகளை முன்னெடுத்துச் செல்கிறது என்பது உன்னிப்பாக கவனிக்கப்படும் என்பது மட்டும் உண்மை இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையே சம அளவிலான உறவுகளை பராமரிக்க வேண்டுமென்ற கட்டாயம் இலங்கைக்கு இருக்கிறது என்ற கருத்துக்கள் உலாவரும் நிலையில் இலங்கை அரசின் நகர்வுகள் முக்கியத்துவம் பெறுகின்றன புதிய நாடாளுமன்றத்தில் பொதுஜன பெருமுனா கட்சி பெரும்பான்மை பலம் பெற்றிருப்பது ராஜபக்ஷ சகோதரர்களின் கொள்கைகளிலும் முடிவுகளிலும் எதுபோன்ற தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் கிழக்கு லடாக் பகுதியில் எல்லை பிரச்சினை குறித்து இந்திய சீன ராணுவ மேஜர் ஜெனரல் அளவிலான பேச்சுவார்த்தை நடைபெற்றது லடாக்கை ஒட்டிய தௌலத் பெக் ஓல்டி மற்றும் தப்சாங் உள்ளிட்ட பகுதிகளில் படை விலக்கல் மற்றும் பதற்றத்தை தணிப்பதற்கான அம்சங்கள் இந்த பேச்சுவார்த்தையில் முக்கியமாக விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது ஏற்கனவே லெப்டினன்ட் ஜெனரல்கள் அளவில் ஐந்து சுற்று பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுள்ள நிலையில் தவலத் பெக் ஓல்டியில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது சீன படைகளை விரைவில் முழுவதுமாக விலக்கிக் கொள்ள என இந்திய தரப்பில் வலியுறுத்தப்பட்டது அத்துடன் மே ஐந்தாம் தேதிக்கு முன்பு இருந்த நிலையை உடனே ஏற்படுத்தவும் இந்தியா வலியுறுத்தியதாக ராணுவ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன அமெரிக்காவின் பாதுகாப்பிற்கு ஊறு விளைவிப்பதாக கூறி அமெரிக்க அரசு சீன செயலியான டிக்டாக் மீது தடை விதித்துள்ளது இதற்கிடையே அமெரிக்கா கனடா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து நாடுகளில் டிக்டாக் சேவையை வாங்குவதற்காக சீனாவின் பைட்டான்ஸ் நிறுவனத்துடன் மைக்ரோசாஃப்ட் தலைவர் பேச்சுவார்த்தை நடத்தினார் இது குறித்து மைக்ரோசாப்ட் தலைமை அலுவலகத்திலிருந்து வெளியிடப்பட்ட அறிக்கையில் சீன நிறுவனத்துடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையைத் தொடர்ந்து அமெரிக்க அதிபர் டிரம்புடன் மைக்ரோசாப்ட் தலைமைச் செயல் அதிகாரி சத்யா நாதெல்லா பேசியதாக கூறப்படுகிறது அப்போது டிக்டாக் குறித்த அமெரிக்க அதிபரின் கருத்துக்கள் கவனத்தில் கொள்ளப்பட்டதாக அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது அமெரிக்க அரசின் முழுமையான பாதுகாப்பு வரம்புக்குட்பட்டு டிக்டாக் வாங்கப்படும் என மைக்ரோசாப்ட் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது டிக்டாக்கை வாங்குவது குறித்து ஃபைடான்ஸ் நிறுவனத்துடனான பேச்சுவார்த்தைகள் செப்டம்பர் பதினைந்தாம் தேதிக்குள் நிறைவடையும் என மைக்ரோசாப்ட் நம்பிக்கை தெரிவித்துள்ளது அமெரிக்காவில் வரும் நவம்பர் மாதம் மூன்றாம் தேதியன்று நடைபெறவிருக்கும் அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சியின் வேட்பாளரை அறிவிக்கும் மாநாடு நார்த் கரோலினாவில் உள்ள சார்லட் நகரில் நடைபெறவுள்ளது இம்மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதியன்று நடைபெறும் இம்மாநாட்டில் அக்கட்சியின் அதிபர் தேர்தலுக்கான வேட்பாளராக தற்போதைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படுவார் கோவிட் கட்டுப்பாடுகளின் காரணமாக இந்நிகழ்ச்சியில் ஊடகங்களுக்கு அனுமதி இல்லை என்று கட்சி நிர்வாகம் அறிவித்துள்ளது எனினும் இந்த நிகழ்ச்சி நேரடியாக வலைதளங்களில் காண கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெளிநாடுகளின் தலையீடு இருக்கக்கூடாது என்று அதிபர் டொனால்டு டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் அமெரிக்காவில் வரும் நவம்பர் மாதத்தில் நடைபெறவுள்ள அதிபர் தேர்தலில் ரஷ்யா சீனா மற்றும் ஈரான் நாடுகள் குறுக்கீடு செய்ய முயற்சிப்பதாக வெளியான தகவலையடுத்து டிரம்ப் இந்த எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளார் அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள ஜோ பிடனுக்கு ஆதரவாக செயல்பட ரஷ்யா ஏற்கனவே முயற்சி மேற்கொண்டுள்ளது இந்த நிலையில் அமெரிக்க உளவுத்துறை இயக்குநர் வெளியிட்ட அறிக்கையில் இணையதளம் மூலமாக தவறான தகவல்களை பரப்புவதுடன் வேறு வகையிலும் வாக்காளர்களை திசை திருப்ப சில நாடுகள் முயற்சி மேற்கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க அரசை சார்ந்த நிறுவனங்கள் அமெரிக்கர்களை மட்டுமே பணி வேண்டும் என்பதற்கான நிர்வாக உத்தரவில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் கையெழுத்திட்டுள்ளார் இந்த உத்தரவினால் எச் ஒன் பி விசா பெற்று அமெரிக்காவில் பணியமர்த்தப்படுவோரின் வாய்ப்புகள் குறையும் என்றும் அமெரிக்கர்களுக்கு அதிக வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் என்றும் அமெரிக்க அதிபர் கூறியுள்ளார் அமெரிக்க அதிபர் தேர்தலுக்கு இன்னும் கிட்டத்தட்ட மூன்று மாதங்களே இருக்கும் நிலையில் அமெரிக்க அதிபரின் இந்த உத்தரவு முக்கியத்துவம் பெறுகிறது குல்பூஷன் ஜாதவ் வழக்கில் அவரது சார்பில் வாதாட வழக்கறிஞரை நியமிக்குமாறு பாகிஸ்தான் கோரிக்கை விடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்திய கடற்படை அதிகாரியான குல்பூஷன் ஜாதவ் தங்களது நாட்டில் உளவு பார்த்ததாக இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு பாகிஸ்தான் அதிகாரிகள் கைது செய்தனர் இந்த வழக்கில் அவருக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனைக்கு சர்வதேச நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது மரண தண்டனையை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய ஜாதவுக்கு அனுமதி அளிக்குமாறு பாகிஸ்தான் அரசுக்கு சர்வதேச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்நிலையில் கடந்த வாரம் ஜாதவ் சார்பாக வழக்கறிஞரை நியமிக்க இந்தியாவுக்கு அனுமதி அளித்த இஸ்லாமாபாத் உயர்நீதிமன்றம் வழக்கை வரும் செப்டம்பர் மாதம் மூன்றாம் தேதிக்கு ஒத்திவைத்தது இந்நிலையில் தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் ஸ்ரீ வத்சவா குல்பூஷன் ஜாதவ் சார்பில் வழக்கறிஞரை நியமிப்பது குறித்து பாகிஸ்தான் அரசிடமிருந்து இதுவரை எந்த தகவலும் வரவில்லை என்று தெரிவித்தார் குல்பூஷன் ஜாதவுக்கு தேவையான சட்டப்பூர்வ உதவிகள் சர்வதேச நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு ஏற்ப கிடைக்க வேண்டும் என்றும் இதற்கு தடைகளை ஏற்படுத்தக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தினார் இதனிடையே குல்பூஷன் ஜாதவ் சார்பில் வாதாட வழக்கறிஞரை நியமிக்குமாறு இந்திய அரசை கேட்டுக்கொண்டுள்ளதாக பாகிஸ்தான் அரசு சார்பு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன வடகொரியா தனது ஏவுகணைகளில் பொருத்தக்கூடிய சிறிய அளவிலான அணு ஆயுதங்களை தயாரித்து வருவதாக ஐநாவின் குழு ஒன்று கூறியுள்ளது இத்தகவல் அடங்கிய அறிக்கையை இக்குழு ஐநா பாதுகாப்பு சபையிடம் ஒப்படைத்துள்ளது எனினும் இதுகுறித்து ஐநா பாதுகாப்பு சபை இன்னும் கருத்து தெரிவிக்கவில்லை இக்கருவிகள் அந்நாடு இதுவரை நடத்திய ஆறு அணு ஆயுத பரிசோதனைகளின் போது உருவாக்கப்பட்டதாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐநா பாதுகாப்பு சபையின் பொருளாதார தடைகள் காரணமாக இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு முதல் வடகொரியா அணு ஆயுத சோதனை நடத்தவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஆப்கானிஸ்தானின் முக்கிய நகரங்களில் ஒன்றான ஜலாலாபாத்தில் நடந்த சிறை உடைப்பு சம்பவத்தில் முப்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் இச்சம்பவத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கைதிகள் தப்பிச் சென்றிருக்கக்கூடும் என்று தெரிகிறது இச்சம்பவத்திற்கு முன்பு நடந்த கார் வெடிகுண்டு தாக்குதலுக்கு ஐ பயங்கரவாத இயக்கம் பொறுப்பேற்றுள்ளது தாக்குதலில் ஈடுபட்ட எட்டு பேரை சுட்டுக் கொன்றதாக அரசு படைகள் தெரிவித்துள்ளன எனினும் எத்தனை கைதிகள் தப்பி சென்றுள்ளனர் எத்தனை பேர் மீண்டும் கைது செய்யப்பட்டுள்ளனர் எத்தனை பேர் காணாமல் போயிருக்கிறார்கள் என்பது பற்றி எந்த தகவலும் தற்போது வரை வெளியிடப்படவில்லை முன்னாள் மன்னர் ஜுவான் கார்லோஸ் டொமினிக் குடியரசில் தஞ்சம் புகுந்திருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன நூறு மில்லியன் டாலர் ஊழல் குற்றச்சாட்டு சம்பந்தமாக இவர் மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளது எண்பத்தி இரண்டு வயது மன்னர் முப்பத்தி எட்டு ஆண்டுகால ஆட்சிக்கு பிறகு இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு தனது மகன் பிலிப்பிடம் அரசு பொறுப்பை ஒப்படைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது முன்னாள் மன்னர் ஸ்பெயினை விட்டு வெளியேறியது குறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள அவரது அலுவலகம் வழக்கு சம்பந்தமாக அனைத்து விசாரணைகளுக்கும் அவர் ஒத்துழைப்பார் என்று கூறியுள்ளது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நூறு மில்லியன் டாலர்களை சுவிஸ் வங்கிகளில் இவர் செலுத்தியதாக எழுந்த குற்றச்சாட்டை குறித்து இந்த விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது சென்ற மே மாதம் முப்பதாம் தேதி அன்று சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்று சேருவதற்கு விண்ணில் பறந்த முதலாவது தனியார் ராக்கெட்டில் பயணித்த இருவர் பூமிக்கு திரும்பினர் நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு விண்வெளி வீரர்கள் நீர்வெளியில் வந்து இறங்குவது இதுவே முதல் முறையாகும் மெக்சிகோ வளைகுடாவில் இவர்கள் வந்து இறங்கியபோது போது ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் மற்றும் நாசா அதிகாரிகள் அவர்களை வரவேற்றனர் இரண்டாம் உலக போரின்போது ஜப்பானின் இரட்டை நகரங்களான ஹிரோஷிமா நாகசாகி மீது அமெரிக்க அணு ஆயுத தாக்குதல் நடத்தி எழுபத்தி ஐந்து வருடங்கள் நிறைவடைந்த நிலையில் இச்சம்பவத்தில் உயிரிழந்த லட்சக்கணக்கான மக்களின் நினைவாக அஞ்சலி நிகழ்ச்சி ஹிரோஷிமாவில் நடைபெற்றது இங்கு உலக அமைதிக்கான அரைக்கூவல் விடுக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் பேசிய ஜப்பான் பிரதமர் ஷின்சோ அபே அணு ஆயுதங்களற்ற உலகத்தை உருவாக்க அனைத்தையும் செய்வதாக உறுதிபூண்டார் நம் தேச தந்தை காந்தியடிகளின் நினைவாக பிரிட்டிஷ் அரசு நாணயம் ஒன்றை வெளியிட இருக்கிறது இதுகுறித்து பிரிட்டிஷ் நிதித்துறை அமைச்சர் ரிஷி சுனக் பிரிட்டிஷ் நாணயம் வெளியீட்டுத் துறைக்கு எழுதியுள்ள கடிதத்தில் கருப்பின ஆசிய மற்றும் சிறுபான்மையின மக்களின் பங்களிப்பை சிறப்பிக்கும் வகையில் பிரிட்டன் நாணயங்களை வெளியிட வேண்டும் என்று வலியுறுத்தினார் இதையடுத்து நாணயம் வெளியீட்டுத்துறை இம்முடிவை எடுத்துள்ளது காந்தியடிகளின் பிறந்த நாளான அக்டோபர் இரண்டாம் தேதி சர்வதேச அயன்செய் நாளாக அனுசரிக்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற வடக்கு அயர்லாந்தை சேர்ந்த ஜான்ஹி காலமானார் அவருக்கு வயது எண்பத்தி மூன்று வடக்கு அயர்லாந்தில் கத்தோலிக்க பிராட்டஸ்டன் பிரிவு மக்களுக்கு இடையே முப்பது ஆண்டு காலமாக தொடர்ந்த பிரச்சனைகளுக்கு முடிவு காணும் வகையில் புனித வெள்ளி அமைதி ஒப்பந்தம் ஏற்படுவதற்கு பெரும் பங்காற்றியதற்காக இவருக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது கலிபோர்னியா மாநிலத்தில் லாஸ் ஏஞ்சல்ஸுக்கு கிழக்கே அறுபது சதுர கிலோமீட்டர்களுக்கு இந்த காட்டுத்தீ பரவியது வெப்பம் இப்பகுதியில் தொடர்ந்து அதிகமாக இருப்பதால் தீ வேகமாக பரவியது பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்து செல்லப்பட்டனர் மேலும் வெப்பம் இந்த பகுதியில் தொடரும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது தென்கொரியாவில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தில் பதினைந்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் ஆயிரத்தி ஐநூற்றுக்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்துள்ளன பல்லாயிரக்கணக்கான மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர் தலைநகர் சியாலில் பாயும் ஹான் நதியில் பெருவெள்ளம் ஏற்பட்டுள்ளதால் கரையோர பகுதிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளன இத்தாலியைச் சேர்ந்த குசேப் படர்னோ பட்டதாரியாகியுள்ளார் இதில் என்ன செய்தி இருக்கிறது என்கிறீர்களா இருக்கிறது இவருக்கு வயது தொன்னூற்று ஆறு சசிலியைச் சேர்ந்த இவர் இரண்டாம் உலக போரில் கடற்படை வீரராக பணியாற்றியவராவார் முறையாக கல்வி கற்க வேண்டும் என்பதில் என்றுமே ஆழமான ஆர்வம் கொண்டிருந்தார் இவர் அதனால் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் முனைப்போடு கல்லூரியில் சேர்ந்து தற்போது பட்டதாரி ஆகியுள்ளார் இவரது கனவு இதோடு நிற்கவில்லை தமது கல்வியை மேலும் தொடர விரும்புகிறார் இவர் அனைவருக்கும் வேண்டுமல்லவா இவரது ஆர்வமும் உற்சாகமும் இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டிய மின்னஞ்சல் பொதுகை நியூஸ் டூ தௌசண்ட் செவன் அட் ஜிமெயில் டாட் காம்